ஹாய், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன்லன்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் சேனல் ஆர்ட்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட யூடியூப் பேஜை போய் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மேலே அவங்களோட பிக்சர்ஸ்லாம் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. அவங்க சேனல் ரிலேட்டடாக வந்து பிக்சர் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் எப்படி வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு கஸ்டம் யூஆர்எல் லிங்க் கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி வந்து நம்மளோட யூடியூப் சேனலை வந்து அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கஸ்டமைஸ் சேனல்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனால் கூட பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைசேஷன் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பேஜு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் ட்ரெய்லர்னு இருக்கும். ஸோ இந்த சேனல் ட்ரெய்லர் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோவும் போடலாம் சேனல் ட்ரெய்லருக்கு உங்களோட சேனலில், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதுதான் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இன்ட்ரோ வீடியோ இல்லைனா வந்து ஒரு சேனல் ட்ரெய்லர் வீடியோ எதுனாலும் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேபில் வந்து வச்சுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி என்ன வீடியோ வந்து வேணுமோ என்ன வீடியோனாலும் போட்டுக்கலாம். ஒரு பாப்புலர் வீடியோ வந்து உங்கள் சேனலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ கூட இந்த இடத்துல நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே வந்து ஃபீச்சர்ட் செக்ஷன்ஸுன்னு இருக்குது. இதில் வந்து இங்கே ரெண்டு வந்து செக்ஷன் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் இருக்கும், இன்னொன்று வந்து ஷார்ட் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆட் செக்ஷன் இருக்குன்னு பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில், இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது லைவ் ஸ்ட்ரீமிங் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிராண்டிங். பிராண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சரில் சேஞ்ச் ஆர் ரிமூவ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ப்ரொஃபைல் பிக்சர் வேணுமோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், உங்களோட சேனலுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேஸ் இல்லை எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுதான் ப்ரொஃபைல் பிக்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜ். ஸோ பேனருங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேனலோட ஃபுல்லாக வந்து இந்த பேனர் ஆர்ட் வந்து போடுறது இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி பேனர் ஆர்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட சேனலில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை யூடியூபே வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வேணுமா, இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை வந்து என்டையர் வீடியோக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து வேணுமாங்கிறது தான் இந்த ஆப்ஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வீடியோக்கும் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, என்டையர் வீடியோலையும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் செக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேனல் நேம் இருக்குது, கீழே வந்து அபவுட் செக்ஷன், இந்த சேனலை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி சேனல் இது, ஸோ யாரெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கலாம், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்கலாம். இதுதான் வந்து இந்த அபவுட் செக்ஷன். இதில் வந்து கட்டாயமாக எழுதியிருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களோட சேனல் பார்க்குறதுக்கு, அப்போ தான் வந்து வியூவர்ஸ் வந்து உங்களோட சேனலை பார்க்கும் போது ஸோ இது என்ன மாதிரியான சேனல் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அதான் வந்து சேனல் யூஆர்எல், அதாவது நம்மளோட சேனலோட லிங்க், அதுதான் வந்து சேனல் யூஆர்எல். இது வந்து யூடியூபே நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல்னு இருக்கும். இது வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் இது வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் யூடியூப்லேருந்து இந்த கஸ்டம் யூஆர்எல். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கோடெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிலா வீடுன்னு சொல்லி இருக்குது. ஸோ சிம்பிளாக இருக்கும் உங்களோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, அதான் வந்து கஸ்டம் யூஆர்எல், உங்களோட சேனலுக்குன்னே வந்து தனியாக வந்து கஸ்டம் பண்ணிக்கிறது.
ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படி வந்து அழகாக வந்து நம்மளோட சேனலை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கற்றுட்ருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் சேனலை கஸ்டமைஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக வந்து உங்களோட பேஜையும் அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனலை போயிட்டு பார்க்கும் போது அது வந்து ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்கும், கஸ்டமைஸ்டாக இருக்கும், பார்க்கும் போதே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. See you all in next video. Bye.